திரு பொங்கலூர் மணிகண்டன், சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா, எப்படி பாக்குறீங்க உங்க பார்வை? இந்த புத்தாண்டு தினம் 2022 இன்றைக்கு தை 1ஆம் தேதி நாளைக்கு வரப்போகுது. இது வந்து முக்கியமான நாள் தமிழ்நாட்டுல. இந்த நாளில் மரியாதைக்குரிய முதலமைச்சர்கள் ஒரு நகைப்புக்குரிய ஒரு பதவி வெளியிட்டிருக்கிறது எனக்கு கருதுறேன். நிறைய மக்கள் கருத்து கேட்டாங்க. தனிப்பட்ட எந்த நபருடைய தனிநபர் வருமானம் உயரல, வேலை வாய்ப்பு பிரச்சனை முடியல, விவசாயிகளுக்கான பிரச்சனை முடியல. இப்ப ஒண்ணு இல்ல, பாண்டியாறு புண்ணம்லாம் ஆனவன் நல்லாரு, இது மாதிரி நிறைய விஷயங்களை திமுக தேர்தலுக்கெல்லாம் 60 வருஷமா சொல்லுது, எதுவுமே பண்ணல. ஏதோ பெட்ரோல் டீசல் 3 ரூபா குறைச்சோம், அல்லது வந்து பஸ் கட்டணம் பண்ணி என்னங்க, எந்தங்க நாடு முன்னேற போகுது யோசிச்சுட்டு தொலைநோக்கு பாருங்கிற திமுக என்ன இருக்குது, என்ன பண்ணிக்காங்க சொல்லுங்களா. இப்போ ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டின் அடிப்படையாக என்னங்க, தொழில் ஒண்ணு, இன்னொன்று வந்து உணவு தேவை பூர்த்தி செய்யக்கூடிய விவசாயம். இன்னைக்கு வந்து வானுகம் நிக்குதுங்க, காய்கறி உற்பத்தி விலை இன்னைக்கு தக்காளி இன்னைக்கு 50 ரூபா, வெங்காயம் இன்னைக்கு 50 ரூபா. ஆனா உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கு என்ன வருதுன்னு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அப்ப விவசாயி காலங்காலமா கடலிலேயே பிறந்து கடலிலேயே வளர்ந்து வாழ்ந்து சாகரனுடைய இதையெல்லாம் வந்து இந்த அரசு நிறைவேற்றக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்ன சொல்லிங்க சொல்லுவாங்களா? விலை நிர்ணயம் வேண்டும் என்று 1969 நாராயணசாமி வைத்த கோரிக்கை ஏறத்தால இன்னைக்கு 50 ஆண்டுகளை தாண்டி விட்டது. இதை குறித்து திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் பேசிக்கிறது, ஆனா நிறைவேற்ற பாருங்க. கட்டுப்படியான விலை கரும்புக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் சொல்லி சொல்லாத ஒவ்வொரு மாநாடு தீர்மானத்தில் திமுக பேசியிருக்குது. எங்கெங்க பெரியசாமி ஐயா அவர்கள் திமுக உடைய மாநில விவசாய அணி செயலாளர், மிகச்சிறந்த விவசாயி, உண்மையிலேயே விவசாயமும் தெரிஞ்சவர், அவர் எல்லா மாநாடுகளையும் பேசியிருக்காரு, திமுகவுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காரு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் செய்தாங்க, திமுக தெரியாது. அதாவது உயர்மின் கோபுரத்தை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை வந்து புதை வழிவர்களே கொண்டு வரும் சொன்னாங்க. இன்னைக்கு கடுமையா விவசாயிகள் மறுத்தி இன்னைக்கு வந்து மேலாடு கொண்டு வராங்க. என்ன நிறைவேற்ற சொல்றீங்க? வாய் வார்த்தைக்கு சொல்ல மாட்டேன், நிச்சயம் செய்வேன், கல்வெட்டாக என் மனதில் பதிந்திருக்கிறது, கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன். 8 மாதம் ஆயிருக்குல்ல, இன்னும் ஆட்சி முழுமையான காலகட்டத்தை நெருங்கல, நிதி நெருக்கடி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம்ல, உடனே ஒரு அரசியல் காரணத்துக்காக திரும்ப திரும்ப இந்த விமர்சனங்கள் திமுக அரசு மேல, இல்ல திரு ஸ்டாலின் மேல முன்வைக்கப்படுதா என்ன? இல்ல அரசியல் இல்லைங்க, திமுக ஒன்னும் புதிதா ஆட்சி வந்த புதிய கட்சி அல்ல. நாம் சொல்ற மாதிரி இது வந்து 50 வருஷம் தொடர்ந்து மாறி மாறி ஆண்ட கட்சி, எல்லா அனுபவங்களும் கொண்ட கட்சி. அதுக்கு நிதிநிலை பற்றியும் தெரியும், அடுத்து என்ன செய்ய முடியும் தெரியும். ஏன் ஆட்சிக்கு முன்னாடியே இந்த நிலைமை தெரியாம இருக்குங்களா? 500,000 கோடி கடங்கிறது ஏற்கனவே தெரிந்தது, பட்ஜெட்லயே அதிமுக ஆட்சி படிச்சாங்க. அப்ப இது வந்து மக்களை திசை திருப்பி நாங்க வந்து இவ்வளவு பாலாறும் தேனாரும் ஊற வைப்போம் நம்பிக்கை உருவாக்கி ஓட்டு வாங்கி வெற்றி போட்டாங்க தவிர, திமுக இந்த 8 கால காட்சியில ஒரு பயனுமே இல்லைங்க. முதலமைச்சரா பதவியேற்ற 5 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டாரு. ரேஷன் இருந்தவங்களுக்கு 4,000 ரூபாய், கொரோனா கட்டுப்பாடு காரணமாக மக்களுக்கு நிவாரணம், ஆவின் பால் லிட்டர் குறைச்சது, பெண்கள் இலவசமா பயணிச்சது, இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம். 3 ரூபாய் பெட்ரோல் குறிச்சு என்ன லாபம்? ஒரு ஆவின் 3 ரூபாய் குறிச்சு என்ன லாபம்? விவசாயி வந்து தமிழ்நாடு புண்ணாக்கு பருத்தி பட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு 25 ரூபாய்க்கு மேல இன்னும் பாலு யாரு வாங்குறது சார்? வெங்காயம் விலை 10 ரூபாய்க்கு 1 கிலோ, அவனுக்கு வந்து உற்பத்தி செலவு 13 ரூபாய் வருது, யாரு விவசாயி தர்றாங்க? என்ன பேசுறாங்க தெரியாது. அதே மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க 4000 உடுத்துறது ஒரு நாட்டுல பெரிய விஷயம் இல்ல, 50 வருஷம் அந்த 4000 தருது 2000 தருது, அது அதிமுகவோ திமுகவோ எப்படி செய்வீங்க? எப்ப உங்களுக்கு வந்து ஒரு படி அரிசி கொடுக்கறாங்களே, ஒரு படி அடி அரிசி வாங்குற தகுதி கூட தமிழ்நாடு மக்கள் இல்லையா? இந்த 18 பொருள் மக்கள் இல்லையா? அப்ப என்ன நம்ம ஒரு பொருளை ஏற்றிட்டோம்? அப்ப நம்ம தோல்வியே போறோம், அப்புறம் இலவசம் கொடுக்குற அளவுக்கு தோல்வியிலேயே போற முடிய நம்மால் தனிநபர் வருமானம் இன்றைக்கு உயரவில்லை என்று தான் ஒத்துக்கலாம். பொங்கல் பரிசு கொடுக்கறோம் அப்படிங்கறதெல்லாம் வேற. இப்ப நீங்க இதெல்லாம் பெரிய பெரிய வெற்றியா பெரிய சாதனை, சாதாரண யாருமே செய்யலாம், இத சொல்லிக்கிற வேண்டிய அவசியமே இல்லது. நாங்க பொங்கலுக்கு கொடுத்து அதுக்கு அவசியமே இல்ல. 3 ரூபாய் பால் நீங்க ஒண்ணு இல்ல, நானும் சாதாரண விவசாயி, கிராமத்து விவசாயி, பால் கறந்து வாங்க குடும்பம் தான், அதோட கஷ்டம் தெரியுங்க.
காயை வந்து ஆடு மாடு மேய்க்கணுங்க, புண்ணாக்கு தடுக்க வருவாய் எப்படி விவசாயி வாழணும் விமர்சனங்கள் வைக்கிறீங்கல்ல. நீங்க அதிமுக ஆதரவாளரும் திரு எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளருமா தான் அறியப்படுறீங்க. கடந்த 2016 அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், ரேஷன் அட்டைகளுக்கு இலவச செல்போன், இலவச வைஃபை, ஸ்கூட்டி, இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற்றப்படலையா? 5 ஆண்டு காலம் முழுமையா ஆட்சி நிறைவடைந்து இப்ப அடுத்து திமுக ஆட்சி வரைக்கும் வந்துருச்சு. அப்ப அவங்க நிறைவேற்றாம இருந்தாங்கல்ல, இப்ப அதிமுக ஆதரவாளரா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அதாவது அதுவும் தவறுதான், அந்த மாதிரி வாக்குறுதியே தவறு நினைக்கிறேன். அதாவது ஸ்கூட்டிங்கிறது கூட ஒரு வகையில வந்து பெண்களுக்கு ஒரு ஒரு பயன்படுதுங்க. சரி, அது தப்பா இருந்துச்சுட்டா தாலைக்கு தங்கமும் சில ஏழு பயன்படுது. ஆனா எல்லாருக்குமா இப்படியே நீடிச்சுட்டே போகதான் சொல்ல வர. இன்னொன்னு, நீங்க வந்து அதாவது நாங்க நதிநீர் பிரச்சனை, நீர் பிரச்சனை பத்தி இந்த நாடு கவலைப்படாத வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்துங்க. இந்த மேனாமலைக்குன்னு கிளம்ப சொல்லுவாங்க, சும்மா ஏதோ அந்த பரிசு சொல்லி போட்டு மக்கள் ஏமாத்துறதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அண்ணம்மா யோசனை சொன்ன மாதிரி, அதாவது சாப்பிடுறது தூங்குறது எழுந்திருக்கிறது இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றுவது சுலபங்க. ஆனா நீண்டகால திட்டம், காமராஜர் வந்து என்ன பண்ணாருங்க, ஒண்ணுமே நடக்கல, எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டாங்க போயிட்டாங்க பொதுவான இருங்க, அமைதியா இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், அவர் பேசி முடிக்கட்டும். சரி, நான் சொல்லிட்டேன் மனுஷ், நான் சொல்லிட்டேன். திருப்பங்களூர் மணி திருப்பங்களூர் மணி என்ன சுருக்கமா காமராஜர் கட்டிய நீங்க விமர்சனமா வைக்கலாம், ரொம்ப பொதுப்படையா ஒரு பயன் இல்ல. சரி, பார்க்கலாம்.